பெற்றோர் பிள்ளை உறவுங்கிறது ஒரு வயது வரைக்கும் தான் சார், ஒரு வயது வரைக்கும் தான். கண்ணதாசன் ஒரு பாட்டில் கொடுத்தார், இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும், இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன் அருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும். முழுமை பெற்ற அன்பு எங்க கிடைக்கும்? கணவன் மனைவி உறவுல தான் சார் கிடைக்கும். பெற்றோர் பிள்ளை உறவுங்கிறது ஒரு வயது வரைக்கும். நான் இப்படி கேட்க வெளிப்படையாவே கேட்கிறேன், பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிறீங்க, எல்லா விதமான அந்தரங்கங்களையும் பெற்றோர் பிள்ளை உறவுல பகிர்ந்துக்க முடியுமா? பகிர்ந்துக்க முடியாது சார். ஆனா எல்லா விதமான அந்தரங்கமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே உறவு கணவன் மனைவி உறவு மட்டும்தான். அவ்வளவு புனிதமான உறவு. இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் குறித்து இன்னும் எத்தனை நூல் வந்தாலும் சரி, எல்லா நூலுக்கும் அடிப்படை எது? தாஸ் கேபிட்டல் தான், மூலதனம் என்கிற ஒரு நூல் தான். மூலதனம்ங்கிற நூலை எழுதியவர் யார்? கார்ல் மார்க்ஸ் என்கிற மாபெரும் மேதை. மூலதனம் நூலை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூல் வரவே இல்லை. 20ஆம் நூற்றாண்டை மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது எது அப்படின்னா அந்த நூல் தான், மூலதனம் என்கிற நூல் தான். சமத்துவ பொருளாதாரத்தை இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்தது அந்த நூல். அந்த நூலை எழுதின கார்ல் மார்க்ஸ் என்ன பெரிய பணக்காரரா? அவங்க மனைவி என்ன பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா? அவங்க மனைவி உண்மையிலேயே பணக்கார வீட்டு பிள்ளை தான். கார்ல் மார்க்ஸை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கார்ல் மார்க்ஸுக்கு சாப்பிடக்கூட உணவு இல்லை சார். அவருடைய பையனுக்கு நோய்வாய்ப்பட்டு வைத்தியம் பார்க்கறதுக்கு மருந்து இல்லை, கொடுக்கறதுக்கு உணவும் இல்லை, குழந்தை இறந்து போச்சு. ஜென்னி பின்னாடி எழுதினாங்களாம், வாழ்க்கை வரலாறு ஜென்னி எழுதினாங்களாம், கார்ல் மார்க்ஸினுடைய மனைவி எழுதினாங்களாம், என் மகன் பிறக்கும் போது வாங்குவதற்கு தொட்டில் கிடையாது, என் மகன் பிறக்கும் போது தொட்டில் வாங்குவதற்கு காசு கிடையாது, என் மகன் இறக்கும் போது, என் மகன் இறந்த பின்பு அவனை அடக்கம் செய்வதற்கு சவப்பெட்டி வாங்குவதற்கு கூட காசு கிடையாதுன்னு அந்த அம்மா எழுதுகிறாங்க. ஏஞ்சல்ஸ்ங்கிற நண்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனுடைய இறுதிச் சடங்கு நடந்துச்சான், அந்த குழந்தையினுடைய இறுதிச் சடங்கு நடந்துச்சான். இறுதிச் சடங்கு, பையனினுடைய இறுதிச் சடங்கு முடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே திரும்பவும் மூலதனம் என்கிற நூலை எழுதி முடிக்கணும்னு எழுத ஆரம்பிச்சாராம். இன்னைக்கு அதே சம்பவம் இன்னைக்கு இருக்கிற சூழலில் நடந்தா என்ன ஆயிருக்கும்? வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலையில கணவன் பார்த்துட்டு இருக்காருன்னா இன்னைக்கு உள்ள பெண்கள் என்ன சொல்லுவோம்? வேற வேலை வெட்டி இல்லை உனக்கு, இங்கே என்ன கலைவரம் நடந்துட்டு போய் உட்காந்து எழுதிட்டு இருக்க, ஏதோ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்க, என்னையா அப்படின்னு கோவப்படுவாங்க. ஆனால் ஜென்னி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களும் சாதாரண ஒரு பெண்மணிக்கான மனசு உள்ளவங்க தானே. அந்த அம்மா சொன்னாங்களாம், ஏங்க குழந்தை இறந்த அன்னைக்குமா நீங்க எழுதணும்? இறுதிச் சடங்கு இன்னைக்கு தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம், இன்னைக்குமா நீங்க எழுதணும்? நாளைக்கு எழுதலாம்ல அப்படின்னு கேட்டாங்களாம். நண்பர்களே, கார்ல் மார்க்ஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன்புள்ள ஜென்னி, மருந்து வாங்குவதற்கு பணம் இல்லாமல் நாம் ஒரு குழந்தையை தவறவிட்டது போல இன்னொரு பெற்றோருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எழுதுகிறேன்னு சொன்னாங்க. இன்னொரு பெற்றோருக்கு இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எழுதுறேன். சமத்துவ பொருளாதார கொள்கை உலகமெங்கும் நடைமுறைக்கு வந்தாதான் இந்த உலகம் சுபிட்சமாகும், எல்லாருக்கும் உணவு கிடைக்கும்னு அப்படி எழுதி எழுதி அந்த நூலை வெளியிட்டார் சார். இப்ப நான் கேட்கிறேன், அந்த மூலதனம் என்கிற நூலை இந்த உலகமே கொண்டாடுதுன்னா அதுக்கு பின்னாடி கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உன்னதமான உறவு இருக்கா இல்லையா?